என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா சந்திரசேகர். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, லட்டு பாவங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் லட்டு பாவங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஃபன்னான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் நீங்க நினைப்பீங்க. ஆமாங்க, நம்ம கோபி சுதாகர் தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டாவே செம ஃபன்னா இருக்கும். ஒரு கருத்துள்ள ஒரு வீடியோக்களை தான் அவங்க வெளியிடுவாங்க. அவங்க வெளியிடுற வீடியோக்களை அத்தனைமே பாத்து அனைத்துமே நாட்டின் நடப்பவைகளை அவர்கள் வந்து அவங்க நடிப்பின் மூலமாக நடிச்சு அந்த வீடியோவை வந்து வெளியிடுவாங்க. அதை பாக்குற மக்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதுல சில கருத்துக்கள் இருக்கும். இந்த கருத்துக்களை வந்து அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து தாங்க இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. நல்ல விதமா எடுத்துக்கிட்டா அது நல்ல கருத்தா இருக்கும். சில பேர் வந்து புரியாம கருத்துக்களை புரிஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாதுங்க. அந்த அவங்களுடைய வீடியோக்கள்ல நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபி சுதாகர்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சேனல் ஓபன் சேனல் ஆரம்பிக்க வந்து சில காலங்கள்ல இருந்து சில வீடியோக்கள் வந்து வெளியிட்டாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அபிபி கம் டு துபாய் அப்படின்னு சொல்ற வீடியோ எல்லாம் செமையா இருக்குங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வடக்கன்ஸ் வீடியோ, எங்க அப்பா 10 ரூபாய்க்கு வேலை செய்வாரு, எங்க சித்தப்பா 5 ரூபாய்க்கு வேலை செய்வாரு, நாளைக்கு எங்க மாமா வராரு அவரு 2 ரூபாய்க்கு வேலை செய்வாரு, அடுத்து எங்க தாத்தா வருவாரு அவரு 50 காசு 1 ரூபாய்க்கு எல்லாம் வேலை செய்வாரு, அப்ப நாங்க என்னடா செய்யறது அப்படின்னு சொல்ற வீடியோக்கள்லாம் செம ஃபன்னா இருக்குங்க. அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டாவே நம்ம அவங்க சேனல்ல வந்து நம்ம பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம ஆந்திரால நடந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வீடியோவா வெளியிட்டு இருந்தாங்க, லட்டு பாவாங்க. அவர் வெளியிட்ட சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம வியூஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. வியூஸ் போனது மட்டும் கிடையாது, பயங்கரமா ட்ரெண்டிங்ல போக ஆரம்பிச்சிருச்சு. சோ சில நேரம் காட்சி பாத்தீங்கன்னா அவங்க அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. நாங்க வெளியிட்ட வீடியோக்கள் வந்து உங்க மனதை வந்து காயப்பட்டிருந்தாவோ சில பேருக்கு அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நாங்க இனிமேல இது மாதிரி வீடியோக்கள் வந்து வெளியிட வராத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. என்னதான் அந்த அறிக்கை அப்படின்னு பார்த்தா, நம்ம பாஜக தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஆந்திரா டிஜிபி கிட்ட போய் இது மாதிரி தமிழகத்தை சேர்ந்த கோபி சுதாகர் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு புகார் வழங்கியிருக்காரு. இந்த விஷயத்த பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, தமிழகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்குது, இவங்களே அரசியல் ரீதியா பல நேரங்கள்ல பல விஷயங்களை பேசுறாங்க. அப்ப நம்ம அதுக்கெல்லாம் மனவேதனை அடைஞ்சு ஒவ்வொரு முறைக்கும் போய் டிஜிபி கிட்ட போய் சார் இந்தாங்க நான் மனவேதனை அடைஞ்சிட்டேன் அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி போய் நம்ம புகார் மனுவை வழங்க முடியும். இவங்களுடைய எண்ணங்களை பாருங்க. அவங்க வெளியிடுற வீடியோக்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் ஃபன்னாவும் தான் வெளியிடுவாங்க. அதுல சில கருத்துக்கள் இருக்கு, அதை வந்து அவங்க ஏத்துக்கிற மனநிலைமையை பொறுத்து தாங்க இருக்கு. அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. எப்பவுமே நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில வீடியோக்கள்லாம் அவங்க செம ஃபன்னா நடந்த விஷயங்களை ஃபுல்லா வெளியிட்டிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அவங்க உடனே அவங்க நடிப்பின் திறமையின் மூலமாக அவங்களுடைய சேனல் மூலமா வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. ஆனா இவங்க பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாவும் ஃபன்னாவும் இருக்குங்க. ஆக்சுவலா இவங்கதான் சிரிப்பும் ஃபன்னும் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாஜக தலைவருக்கு போய் புகார் மனு வழங்கினதுதான் வந்து நமக்கு சிரிப்பாவும் ஃபன்னாவும் இருக்கு. அது அவங்க வந்து வீடியோ வெளியிடுறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க தெரிவிக்கப்படுறாங்க. இவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்க மேல போய் குற்றச்சாட்டு வைக்கிறதுலாம் வந்து ஒரு தப்பான கருத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே அவங்க மனநிலைமையை பொறுத்து தாங்க இருக்கு. அதுக்காண்டி நம்ம எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயத்தையும் போய் நம்ம புகார் வழங்கிக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க தன்னுடைய நடிப்பின் மூலியமாக தெரியப்படுத்துறதெல்லாம் போய் ஒரு புகார் வழங்கிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்குங்க. ஆக மொத்தத்துல லட்டை சாப்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப போய்கிட்டு நான் இவர் வந்து ஆந்திர முதல்வர் தவறாகவும் லட்டை பத்தி தவறாகவும் நடிச்சு சில பேரோட மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சிரிப்பாவும் ஃபன்னாவும் தாங்க இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம டெய்லி தமிழகத்துல உள்ள அத்தனை பேருமே போய் புகார் மனு வழங்க வேண்டியதாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் போய் நம்ம டிஜிபி சார்கிட்ட போய் சார் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க புகார் மனு அப்படின்னு சொல்லி போய் நிக்கிற மாதிரி ஆயிடுங்க.
அதே மாதிரி சில சந்தேகங்களும் இருக்கிறது. அது தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் திருப்பதி லட்டு சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா திருப்பதி லட்டு அத்தனை பேருமே வந்து சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்ட லட்டு வந்து என்ன வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி அது வயிற்றுக்குள்ளேயே ரத்தத்துல போய் கலந்து இருக்குமா இல்ல ரத்தத்தை விட்டு போயிருமா அப்படின்னு சொல்ற விஷயத்த பத்தி நம்ம டாக்டர்ஸ்கள் கொஞ்சம் வெளியிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த திருப்பதி லட்டு சாப்பிட்றதுனால நன்மை தீமை என்ன, இந்த கலப்படம் கலந்த திருப்பதி லட்டு சாப்பிட்ட மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவா பட்டுங்க. எனக்கு தனிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்குங்க, அதையும் நான் இந்த சேனல் மூலியமா கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது திருப்பதி லட்டு வாங்கிட்டோம், அந்த லட்டை சாப்பிட்டோம், சாப்பிட்டு ரத்தத்துக்குள்ள போய் கலந்துருச்சு, கலந்த ரத்தத்துக்குள்ள அந்த பன்றி கொழுப்பும் மாட்டுக்குள் இருக்குமா அப்படின்னு சொல்ற சந்தேகம் தாங்க, இல்ல ரத்தத்துல இருந்து அது போயிருமா அப்படின்னு சொல்ற ஒரு சந்தேகத்தை எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி. இதுக்கு நீங்க கண்டிப்பா யூடியூப் டாக்டர்ஸ் கூட இந்த லட்டு பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா, இந்த விஷயம் இருக்கா, கலப்படங்கள் வந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுமா அப்படின்னு சொல்ற விஷயத்த தெளிவுபடுத்தினீங்கன்னா எங்களுக்கு மனசாந்தி அடைவோம். சரி, லட்டு சாப்பிட்ட எங்களுக்கு அத்தனை விதத்துக்குமே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கொழுப்பு சேர்த்துருக்காங்க, பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு, இப்ப அதுதான் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. அசைவ பிரியர்களுக்கு யாருமே அது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தாது, சைவ பிரியர்களுக்கு தான். இப்ப நான் கேட்ட கேள்வியை அவங்களுக்கு வச்சுதான் முன்னோக்கி கேட்டது. யூடியூப் டாக்டர்ஸ் கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நீங்க சிக்கனை பத்தி பேசுறீங்க, மட்டனை பத்தி பேசுறீங்க, பீஃபை பத்தி பேசுறீங்க, எவ்வளவோ உணவு சாப்பிட்டா இவ்வளவு நன்மை தீமை இருக்குன்னு, அதே மாதிரி நம்ம திருப்பதி லட்டோட நன்மை தீமையை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. கண்டிப்பா நம்ம இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, கோபி சுதாகர், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கோபி சுதாகர் ரெண்டு பேருமே அவங்க அறிக்கையை வாபஸ் வாங்கிட்டு அவங்களுடைய வீடியோ கண்டிப்பா வெளியிடணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நடிப்பின் மூலமா உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். இதுல யாரு மனதையும் புண்படுத்துறவோ வேதனைப்படுத்துறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க தாராளமா உங்களுடைய வீடியோவை வெளியிடுங்க, அறிக்கையை வாங்குங்க. இல்ல நீங்க அந்த அறிக்கையை நீங்க இது பண்ணலைன்னா, வாபஸ் வாங்கலைன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சேனலில் பிரச்சனை செய்வார்கள். இது மாதிரி அறிக்கை வெளியிட்டுட்டே இருப்பீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு செயலுங்க. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க இதனால உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவங்க பேர் வாங்குறதுக்கும் உங்களுடைய வளர்ச்சியை இது பண்றதுக்கும் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து செயல் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பயந்துகிட்டு நீங்க இது மாதிரி செய்யலாமாங்க. கண்டிப்பா என்னுடைய இதுன்னா, அந்த அறிக்கையை வாபஸ் வாங்குங்க, உங்களுடைய வீடியோ வெளியிடுங்க, தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி கோபி சுதாகர், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நட்டுல வைக்கல, லட்டுல வச்சிருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படிக்கு உங்க சந்திரசேகர்.